தீத்து 2:11-12 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இந்த இடத்தில் அடுத்ததாக இந்த 12வது வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், தேவ பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, டீச்சிங் எஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதிக்கிறது. தேவ ஆவியானவர் இந்த கிருபையின் உன்னதமான மேன்மையை நாம் உணர்ந்து வாழ்வதில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் டினையிங் அன்காட்லினஸ், அதாவது தேவ பக்திக்கு உரியதல்லாத காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளி அவபக்தியை நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கும்படியாக கிருபை நம்மில் செயல்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை வேறு, புதிய வாழ்க்கை வேறு. இந்த பழைய வாழ்க்கையில் தெய்வ பக்திக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தெய்வ பக்திக்கல்லாத காரியங்களை நாம் மலிந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருந்தோம். தேவ பயமற்றவர்களாய் மனசும் மாம்சமும் விரும்பினவர்களை நாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது நம்முடைய விழுந்து போன இருதயத்தினுடைய தன்மை. ஆதாம் ஏவாள் எப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அதே விதமான அந்த கீழ்ப்படுதலின் சுபாவம் தொடர்ந்து சந்ததி சந்ததியாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்திக்குரிய காரியங்களை வெறுக்கவும் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பாத ஒரு நிலைக்குள்ளாகவும் நம்மை இழுத்து சென்றிருக்கிறது. இதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் இல்லை, தேவனுடைய உண்மையான சந்தோஷம் இல்லை. தேவ பக்தியற்ற ஒரு நிலையில் சொல்லப்போனால், நாம் நோவாவின் காலத்தில் லோத்தின் காலத்தில் பார்க்கிறோம், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும். இந்த இடத்தில் அவிதமாக சொல்லுகிற வேளையில் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இன் திஸ் பிரசன்ட் வேர்ல்ட், நாம் இந்த கற்கால உலகத்திலே அவிதமாக நாம் வாழ்ந்து கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக மறுபரப்படை செய்கிறாரோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபை செயல்படுகிற செயல்பாட்டினுடைய ஒரு உன்னதமான காரியம் என்னவென்றால், இந்த அவபக்தியை நாம் வெறுத்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதை விரும்பாத ஒரு தன்மைக்குள், ஏனென்று கேட்டால் நாம் ஆண்டவருடைய மேலான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்போது அதை நாம் அனுபவிக்கும்படியான சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கீழான காரியங்களில் நாம் நம்முடைய மனம் நாட்டம் இல்லாதபடிக்கு வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இங்கு சொல்லப்படுகிறது, லுக்கிங் ஃபார் தட் பிளெஸ்ட் ஹோப் என்று 13வது வசனத்தில் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அம்மையாளே கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வ பக்தி இல்லாத காரியங்களை அவபக்தியை அதன் மூலமாக விளையும்படியான விளைவை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறியாதவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நம்முடைய அவபக்தியானது அல்லது அது அன்காட்லினஸ் என்னை விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது. நமக்குள் நிம்மதியற்றவர்களாக சமாதானமற்றவர்களாக பாவத்தின் விளைவை நாம் அறுக்கிறவர்களாக வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலையை குறித்து அறிந்திருக்கிறோம்.
அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எதாகிலும் நாம் உண்மையான விதத்தில் சந்தோஷமாய் அதை அனுபவித்து கடந்து போயிருக்கிறோம் என்று சொல்லக்கூடுமா? இல்லை, பாவம் எப்பொழுதும் எழுக்கும் நிந்தை என்பதை அறிந்திருக்கிறோம். அவபக்தி என்பது தேவனுடைய பக்திக்குரிய காரியங்களை நாம் நாடாமல் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ள பிரயாசப்படுகிற ஒரு பிரயாசம். ஒருவேளை இதை நான் செய்வேனானால் சந்தோஷமாக இருப்பேன், அதை நான் செய்வேனானால் சந்தோஷமாக இருப்பேன், ஒருவேளை நான் பணத்தை நிறைய சேர்ப்பேனானால் சந்தோஷமாக இருப்பேன், அல்லது நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே புகழையும் பெயரையும் பெறுவேனானால் சந்தோஷமாக இருக்கும். அது பக்திக்குரிய, அது தேவ வழிகளை விட்டு நாம் நாடுகிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு நிம்மதியற்ற ஒரு பரிதாபத்துக்குரிய மக்களாகவே நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவ கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை நாம் வெறுக்கும்படியாக, ஏன் தேவ கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் அந்த உன்னதமான பக்திக்குரிய வாழ்க்கையில் காட்லினஸ் அழகாக சொல்லப்படுது, காட்லினஸ் அன்கண்டென்ட்மெண்ட், எங்கு தெய்வ பக்தி இருக்கிறதோ அங்கு போதுமென்ற மனது. இந்த ப்ரெசன்ட் வேர்ல்ட், இந்த பொல்லாத உலகம், இந்த ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்ட், இந்த உலகம் சொல்லப்போனால் விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற வசனத்தில் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. உண்மையால இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு உரியவர்கள் நாம் அல்ல என்ற ஒரு உணர்வையும் தாக்கத்தையும் நம்மில் ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பிடிப்புகள் இவைகளை விட்டு நம்மை விடுபடச் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்த பொழுது அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லாதது போல, இந்த தேவ கிருபை என்பது நம்மை உலகத்திலிருந்து பிரிக்கிறது. அவபக்தி என்பது எப்பொழுதும் நம்மை உலகத்துக்குரிய காரியங்களில் நம்மை வழிநடத்தி செல்கிறதாக இருக்கிறது, உலக வழிமுறைகளை கொண்டதாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. இவ்விதமாக இந்த உலகத்தில் அந்த ஆதியாகமத்தில் பாபேல் கோபுரம் கட்டி தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்டும்படியாக செயல்பட்டார்களோ, அவ்விதமாக இந்த உலகமே நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம். இந்த உலகத்தில் எனக்கென்று நிலைநாட்டும்படியாக நான் இந்த காரியத்தை செய்வேன், எனக்கென்று ஒரு புகழை நிலைநாட்டும்படியாக, மற்றவர்கள் என்னை மேன்மையாக கருதும்படியாக, மற்றவர்கள் பார்வையில் நான் உயர்வாக எண்ணப்படும்படியாக, மற்றவர்களுடைய நிலையில் நான் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டவனாக, இந்த அவபக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நம்மை பிரதிபலிக்க செய்கிறதாக இருக்கு. ஆனால் தேவ கிருபை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அருமையான காரியம், இந்த அவபக்தியை நாம் வெறுத்து ஆவியானவர் கிருபையின் மூலமாக இந்த அவபக்தியை வெறுக்கும்படியான ஒரு காரியத்தை நம்மில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பக்திக்குரிய காரியங்கள் ஃபார் காட்லினஸ், தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபிதமாக பிரகாசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டவர்களாக வாழும்படிக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயங்களில் தேவ கிருபை செயல்படும் பொழுது நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. என்ன ஒரு அருமையான காரியம் அல்லவா? என்றைக்குமே அவபக்தி இழுக்கும், இது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவை நாம் அறுப்பதற்கு ஏதுவாக நம்மை வழிநடத்துகிறது. ஆனால் பக்தி ஃபார் காட்லினஸ் என்ன ஒரு மேலான காரியம்! ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமாதானத்துக்குரிய காரியத்தை இந்த தேவ கிருபை என்பது அதற்காகவே பிரசன்னமாயிருக்கிறது. ஆகவே தேவ கிருபையின் பிரசன்னம் என்பது விதமான காரியங்களை நம்முடைய ஆத்மாவில் செயல்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விதமான கிருபை செய்வராக. நன்றி.